வெல்கம் பேக் டு மை சேனல். பட்டர் மூடுக்கு கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அரை கப் கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. உடச்ச கடலை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கப் அளவு உடச்ச கடலை மாவு எடுத்து அதையும் சலிச்சு இப்போ சேர்த்துக்கோங்க. அரை கப் கடலை மாவு, அரை கப் உடச்ச கடலை மாவு இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ கடையில் வாங்கின அரிசி மாவு இருக்குல்ல, அது 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு எடுத்துட்டு சலிச்சு இதையும் சேர்த்துக்கோங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்போட அளவே எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மாவு கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சோன்னா இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக வந்து மாவை பிசைய வேண்டாம், சாஃப்டாகவே வந்து பிசைங்க. இது நம்ம ஈஸியாகவே பிசைஞ்சிடலாம், ரொம்ப எஃபெக்ட் போட்டுலாம் பிசைய வேணாம். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பிசைஞ்சிங்கன்னா நம்ம பட்டர் முறுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டோன்னா இவ்வளோ சாஃப்டில் இருக்கும் போது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டார் அச்சு இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அந்த முறுக்கு அச்சு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த மாவை வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஒரு பேனில் எடுத்துக்கிட்டு சூடு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுலாம் சூடு பண்ண வேணாம், இதுவும் மீடியம் ஹீட்லேயே சூடு பண்ணுங்கள். பிசைஞ்சு வச்சுருக்க மாவு கொஞ்சம் எடுத்து இப்போ போட்டு பாருங்கள், அது உடனே பொரிஞ்சு மேலே வரும். அந்த மாதிரி ஹீட்டில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு விடுங்க. 1 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை கரண்டி போட்டு ஒன்றுமே பண்ணாதீங்க. உடனே நீங்கள் கரண்டி போட்டு திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா எல்லாமே வந்து தூள் தூளாகிடும். ஸோ நீங்கள் 1 நிமிஷத்துக்கு அதை எதையுமே பண்ணாமல் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜென்டிலாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு நல்லா ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் ஃபுல்லாக பொறிஞ்சு வர. அதுக்கப்புறம் அந்த ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கும். அதுக்கப்புறமா வெளியே எடுத்துடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சு எடுத்திங்கன்னா மேலே மட்டும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். ஒரு 1 ஆர் 2 டேஸ்லேயே அப்படியே நமத்து போன மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதே டேஸ்டோடையும் கிறிஸ்பினஸோடையும் இருக்கும். இப்போ நான் மீதி இருக்க மாவையும் போட்டு இப்போ எல்லாமே செஞ்சிட்டேன். ஒரு வீட்டில் ஒரு 3-4 பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே டேஸ்டில் அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதை மார்னிங் செஞ்சேன், இப்போ நான் ஈவினிங் இதை உடச்சி காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். செஞ்சதுமே அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடாதீங்க, நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.